தலைப்புச் செய்திகள். மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் தொடங்கியது. அமளியில் ஈடுபட்ட ஆம் ஆத்மி உறுப்பினர்கள் 3 பேர் சஸ்பெண்ட். நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க எவ்வித அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள இந்தியா தயார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். ஆசியாவிலேயே மிகப்பெரிய விமான கண்காட்சி பெங்களூருவில் தொடங்கியது. பார்வையாளர்களை மெய்சிலிர்த்த வைத்த வான் சாகசங்கள். விவசாயிகள் போராட்டம் குறித்து கருத்து தெரிவிக்கும் முன்பாக பிரச்சினையை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். வெளிநாட்டினருக்கு மத்திய அரசு விளக்கம். தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா நினைவு நாள். நினைவிடத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் மரியாதை. மியான்மர் அரசை நிர்வகிக்க புதிய நிர்வாக குழுவை அறிவித்தது ராணுவம். திடீர் ராணுவ புரட்சிக்கு G7 நாடுகள் கண்டனம்.